குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் த்ரீல தேர்டு சம் செவன் பாயிண்ட் த்ரீல சம் இங்கே செவன் பாயிண்ட் ஒன்னு இருக்கு செவன் பாயிண்ட் த்ரீ தேர்டு சம் ஓகே தீர்க்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே வந்து காரணி காரணிப்படுத்த இது இதில் பிரதி முறையில் நம்ம காரணியை கடைபிடிச்செழுதணும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சம் வந்து தீர்க்க எக்ஸ் பிளஸ் ஏ பி சி எக்ஸ் பி சி பி எக்ஸ் பிளஸ் ஒரு அணிக்கோவை கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கிட்டு தீர்வு கம்பிக்கணும் ஈக்குவல் டு ஜீரோனு எடுத்துக்கிட்டு தீர்வு தீர்வுனால் என்னது அதே எக்ஸோட மதிப்பு கம்பிக்கணும் இதில் எக்ஸுக்கு எத்தனை மதிப்பு கிடைக்கும் இதை மூணையும் பெருக்கி பாருங்க எக்ஸ் பவர் த்ரீ வருது இல்லையா இதில் ஒரு எக்ஸ் இதில் ஒரு எக்ஸ் இதில் ஒரு எக்ஸ் அப்போ எக்ஸுக்கு மூன்று தீர்வுகள் கிடைக்கும் அந்த மூணு ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் எப்படி போகிறதுன்னு பாருங்கள் தீர்வு முதல்ல கொடுத்துக்கிற அணிக்கோவைக்கு பேர் எழுதிக்கங்க டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு கொடுத்துக்கிற அணிக்கோவை எழுதி என்கன்னு எழுதியாச்சு நம்மளா ஒரு பிரதிடல் முறையில் போடுறோம் இந்த அணிக்கோவை வந்து முதல்ல நம்ம ஆன்சர் வந்து ஜீரோ கொண்டு வரணும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு பிரதிகிட்டு பார்க்குறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ படம்னா டிர்மினன்ட் ஏ ஈக்குவல் என்ன வரும் இதில் இந்த எக்ஸ் எல்லாம் போயிருமா ஏபிசி 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 மட்டும் இருக்குமா அப்போ இந்த அணிக்கோவின் மதிப்பு ஜீரோ ஏன்னா ஆர் ஒன் படி ஏபிசி ஆர் டூ படி ஏபிசி ஆர் த்ரீ படி ஏபிசி அப்போ ஆர் ஒன் சர்வசமம் ஆர் டூ சர்வசமம் ஆர் த்ரீ ஏதாவது ரெண்டு சர்வசமமாக இருந்தாவே ஜீரோ இதில் மூணுமே சர்வசமமாக இருக்கனால அதுவும் ஜீரோ தான் அப்போது இப்போ ஒருவேளை ரெண்டு சர்வசமமாக இருந்தோன்னு வச்சுக்கோ ஆர் ஒன் ஆர் டூ இந்த ஜீரோ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஜீரோ என்பது ஒரு காரணிருக்கும் மைனஸ் ஜீரோ போட தேவையில்லை எக்ஸ் என்பது ஒரு காரின் எழுதியிருப்போம் இதுவே மூணு சர்வ சர்வசம இருந்தால் ஒரு பவரில் ஒன்று கழிச்சிக்கணும் ரெண்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்பது டிட்டமென்ட் ஏஇின்னு ஒரு காரணி மூணுமே சர்வ சௌமர்ந்தாலும் இங்கே எக்ஸ்கிட்ட ஸ்கொயர் வருது இங்கே எப்படி எக்ஸு ஸ்கொயர் வந்துச்சுன்னா இந்த ஜீரோ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் ஜீரோ எப்பவும் எழுதுறது தான் மைனஸ் ஜீரோங்கனால அது போட தேவை அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்பது டிட்டமென்ட் ஏஏின்னு ஒரு காரணி அப்போது இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கார் இப்போ நம்ம காரணி தான் நாங்கள் முடிச்சிருக்கோம் இன்னும் தீர்வுக்கு போகலை சரி அடுத்தது மறுபடியும் கொஸ்டின் எடுத்து எழுதுறேன் டிட்டமென்ட் ஏ இவல் டு எழுதும்போது நான் என்ன பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் கூட்டி சி ஒன்னில் எழுதிக்கிறேன் சி ஒன்று இந்த லைனு இந்த லைனு இந்த லைன் மூணையும் கூட்டி நீல வாக்கில் சைடில் கூட்டினா அதுக்கு பேர் சி ஒன் சி டூ சி த்ரீ இப்படி கீழேருந்து மேல் மேலிருந்து கீழ் கூட்டினா அதுக்கு பேர் ஆறு ஒன்று ஆட்டோ த்ரீ கூட்டுறதுன்னு அர்த்தம் ஏன்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கா ப்ளஸ் பி ப்ளஸ் சி இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியா இந்த பியும் சியும் அப்படியே இருக்கட்டும் இதெல்லாம் கூட்டினா எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நம்ம ஆர்டர் எழுதியாச்சு இது சி டூ அப்படி இருக்கட்டும் பி எக்ஸ் ப்ளஸ் பி பி சி சி எக்ஸ் பிளஸ் சி அதுவும் அப்படி இருக்கட்டும் இப்போ சி ஒன் எப்படி வந்துச்சு சி ஒன் பிளஸ் சி டூ ப்ளஸ் சி த்ரீயா இப்போ நம்ம ஒரு பிரதிமுறோம் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் இஸ் இக்குவல் டு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி என பிரதிறோம் ஏன்னா இங்கே ஆல்ரெடி பிளஸ் ஏ பிளஸ் பி ப்ளஸ் சி இருக்கா இதுக்கு மேலே மைனஸ் இ மைனஸ் பி மைனஸ்இனு போட்டால் இது ஜீரோ ஆயிரும் இது ஜீரோ ஆயிரும் இது ஜீரோ ஆயிரும்மா இது மூணு லைனும் ஜீரோ சி டூவும் சி த்ரீ அப்படியே வரும் ஒரு அணிக்கோவில் ஒரு லைன் ஃபுல்லாக ஜீரோனாவே அந்த அணிகோவின் மதிப்பு ஜீரோ அப்போது எது காரணி இது இந்த பக்கம் மட்டும் வா எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்பது டிட்டர்மெண்ட் ஏஇின் காரணி இப்போ காரணிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் தீர்வு கண்டுபிடிக்கணும் இல்லையா டிட்டர்மெண்ட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ டிடர்மனன்ட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ வச்சு இம்ப்ளைஸ் நம்ம கண்டுபிடிச்ச காரணி ரெண்டே எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ஈகுவல் டு ஜீரோனா எக்ஸ் இது ரெண்டு தைத்தனி ஜீரோ போடுங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இருமுறை ஏன்னா எக்ஸ் ஸ்கொயரா வந்து எக்ஸ் இன்ட் எக்ஸ் இல்லையா அப்போ எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதே போட முடியாது நம்ம எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் ஈக்குவல் எக்ஸ் ஈவ்வல் டு மினஸ் இயனஸ் பி மைனஸ் இது ஒரு ஆன்சர் அப்போ எக்ஸ் இவள் டு ஜீரோ ஜீரோ காமா மைனஸ் இயே மைனஸ் பி மைனஸ் இ மொத்தம் மூணு ஆன்சர் கிடச்சிருச்சா ரெண்டு ஜீரோ ஒரு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஈரோ ஒரு ஆன்சர் ஓகே அப்போ இதை பார்த்துங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அணிகோ வெட்டிவிட்டோம்னுட்டு ஏன்னு வச்சுட்டு எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் அணிகோவின் மதிப்பு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஹோல் ஸ்கொயர் ஒரு காரணி ஏன்னா மூணுமே சேர்சோமாதனால ஹோல் ஸ்கேயர் அந்த மைனஸ் ஜீரோ போட தவிர எக்ஸ் ஸ்கொயர் வருது காரணி அடுத்தது மறுபடியும் வேறு மெத்தடில் போடுறோம் நம்ம என்னென்னா சி ஒன் சி சீட்டு சீட்டிட்டு கூட்டிகிட்டு எக்ஸ்க்கு பல மைனஸ் இய மைனஸ் பி மைனஸ் இ போட்டோம்னா அந்த அணிகோவை ஈஸியாக ஜீரோ பண்ணிவிட்டோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் இது தீர்வு எதை பிரதிகிட்டமோ அதை லெஃப்ட் எல்லாத்தையும் ஒன்றா தான் அது காரணி கிடைச்சிடும் பிளஸ் ஏ ப்ளஸ் பி பிளஸ் என்பது ஒரு காரணி தீர்வு வேணும்னா டிட்டர்மென்ட் டிஏ ஈக்குவல் டு ஜீரோ அது ஈக்குவல் டு ஜீரோ எடுத்ததான் நம்ம தீர்வு விட முடியும் டிட்டர்மென்ட் டியோட வந்து பின்னாடி கம்பிச்சிருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் ஈக்குவல் டு ஜீரோனு பிடிச்சிருக்கும் அப்போ எதாவது தெரியும் ஜீரோ போடணும் நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்டு கிடைச்சிடும் எக்ஸுக்கு ஜீரோங்கிறது ரெண்டு முறை கிடைக்கிது எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் ஒரு ஆன்சர்